திருகு அளவி. மிகச்சிறிய பரிமாணங்கள் கொண்ட பொருட்களின் விட்டத்தை அளக்க பயன்படும் கருவி திருகு அளவி ஆகும். இதில் ஓர் உள்ளீடற்ற உருளையினுள் சுழற்சி இயக்கத்தில் சீரான மறை கொண்ட திருகு ஒன்று உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருகு அச்சை பொறுத்து நேராக உள்ளே செல்கிறது. திருகு ஒரு சுற்று சுற்றும் போது கடக்கும் நேர்கோட்டு தொலைவு திருகின் அடுத்தடுத்த மறைகளுக்கு இடையே உள்ள தொலைவிற்கு சமமாக இருக்கும். இதனையே உரியடை தூரம் என்கிறோம். இது மாறா மதிப்பாகும். இவ்வாறாக திருகு நகரும் கிடைமட்ட நகர்வு அது ஏற்படுத்தும் சுழற்சிக்கு ஏற்ப அதிகரிக்கிறது. திருகு அளவியில் உள்ளீடற்ற உருளையுடன் கூடிய திருகானது ஓர் யூ வடிவ உலோக சட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. உலோக உருளை மேல் குறிக்கப்பட்டுள்ள அளவீடுகள் திருகு நகரும் தொலைவை காட்டுகிறது. இந்த அளவுகோல் புரிக்கோள் எனப்படுகிறது. யூ வடிவ சட்டத்தின் மறுமுனையில் நிலையான உலோக குமிழ் ஒன்று உள்ளது. இத்திருகு முன்னோக்கி நகர்ந்து குமிழுடன் வலுவுடன் இணைந்து கொள்ளும். திருகின் தலைப்பகுதியில் உள்ளீடற்ற உருளை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. இதன் குவிந்த முனை 100 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனை தலைக்கோல் என்கிறோம். புரியிடைத்தூரம் மற்றும் மீச்சிற்றளவு. புரியிடைத்தூரம் சமம் புரிக்கோளில் திருகு நகர்ந்த தொலைவு பை தலைக்கோல் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை. புரியிடை தூரத்தை கணக்கிட தலைக்கோளின் பூஜ்யத்தை புரிக்கோளின் கிடைமட்ட கோட்டில் இருக்குமாறு வைத்துக் கொண்டு வெளியில் தெரியும் புரிக்கோள் மதிப்பை குறித்துக் கொள்ள வேண்டும். இங்கு அது 2.0 மில்லிமீட்டர் ஆகும். இப்போது திருகை 5 முழு சுற்றுக்கள் சுற்ற வேண்டும். இங்கு புரிக்கோளின் அளவு 7.0 மில்லிமீட்டர். எனவே 5 சுற்றுக்கு புரிக்கோள் நகர்ந்த தொலைவு 7-2=5 மில்லிமீட்டர். இப்போது புரியிடை தூரம் சமம் புரிக்கோளில் திருகு நகர்ந்த தொலைவு 5 மில்லிமீட்டர் பை தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை 5 சமம் 1 மில்லிமீட்டர். அடுத்து தலைக்கோள் 100 பிரிவுகளை கொண்டது. ஆகையால் தலைக்கோளின் ஒரு பிரிவு நகர கடந்த தொலைவு சமம் 1/100 இஸ் ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர். இதுவே இத்திருகு அளவியின் மீச்சிற்றளவாகும். சுழிப்பிழை கணக்கிடுதல். திருகு உலோக குமிழுடன் உண்மையாக இணைந்துள்ள போது தலைக்கோளின் பூஜ்யம் குறிக்கோளின் கிடைமட்ட கோட்டுடன் அரியாக இணைந்திருப்பதில்லை. இந்த நிலையில் திருகு அளவி காட்டும் பரிமாண மதிப்புகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். இந்த மதிப்பையே சுழிப்பிழை என்கிறோம். தலைக்கோளின் பூஜ்யம் குறிக்கோளின் கிடைக்கோட்டுக்கு கீழ் அமைந்தால் அதனை நேர்பிழை என்கிறோம். பொருளை அளவிடும் போது இந்த நேர்பிழை மதிப்பினை கழிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இங்கு நேர்பிழை சமம் 11 பிரிவுகள். ஆகவே சுழி திருத்தம் சமம் 11 × 0.0001 சமம் −0.0011 சென்டிமீட்டர் ஆகும்.
அதுபோலவே தலைக்கோளின் பூஜ்யம் புரிக்கோளின் கிடைமட்ட கோட்டிற்கு மேலமைந்தால் அதனை எதிர்பிழை என்கிறோம். இங்கு பொருளின் அளவீட்டுடன் பிழையினை கூட்ட வேண்டும். இங்கு எதிர்பிழை 10 பிரிவுகளாக உள்ளது. எனவே சுழித்திருத்தம் சமம் 10 பெருக்கல் 0.001 சமம் 0.01 சென்டிமீட்டர் ஆகும். கம்பியின் விட்டத்தை அளவிடுதல். சுழிப்பிழையை கணக்கிட்ட பிறகு ஒரு கம்பியினை திருகிற்கும் உலோக குமிழுக்கும் இடையே வைத்து திருகினை சுழற்றி திருகும் உலோக குமிழும் வலுவுடன் கம்பியை பற்றுமாறு திருக வேண்டும். இப்போது கம்பியின் விட்டம் பின்வருமாறு கணக்கிடப்படும். இங்கு வெளித்தெரியும் புரிக்கோள் அளவீடு எக்ஸ் எனவும் தலைக்கோள் ஒன்றிப்பு ஒய் எனவும் கொண்டால் கம்பியின் பருமன் சமம் எக்ஸ் கூட்டல் ஒய் இன்ட்டு 0.001 பிளஸ் ஆர் மைனஸ் சுழித்திருத்தம் என்ற அளவில் சென்டிமீட்டரில் நமக்கு கம்பியின் தடிமன் வரும்.